இரண்டு சாமுவேல் 5:10. தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். நமது மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நம்மை சார்ந்து இருக்கிறது. நாம் எதிலே ஊன்றப்பட்டு இருக்கிறோமோ அதை சார்ந்து இருக்கிறது. நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் செழுமையாய் இருப்பது போல நிலையானவரிடம் அடைக்கலம் புகும் யாவரும் நின்று செழித்திடுவர். அற்ப மனிதர்களின் அழிந்து போகும் பொருட்களில் நிரந்தரமற்ற அழகில் மனம் மகிழ்கிறது என்றால், என்றாவது ஒரு நாள் அது பெரும் புயலில் சிக்கி சின்னாபின்னமாகிவிடும். பொறுப்பில் பதவியில் இருக்கும் மனிதர்களின் தயவில் கையூட்டில் நன்னிலை அடைவது, அவர்கள் உறவில் தானும் பெரியவனாக நினைத்து கொள்வது ஒரு காலம் நிலைக்காது. கடவுளின் ஆசீர் நம்மோடு இருந்தால் மட்டுமே உண்மையான வளர்ச்சியையும் நிலையான மகிழ்ச்சியையும் அடையலாம். யார் யாரையோ எதை எதையோ தேடி செல்லாது, நம்மோடு நமக்காய் இருக்கும் இறைவனில் நமது வாழ்வு கட்டப்படட்டும். வெற்றிகரமான வாழ்வை வாழ்ந்துவிட்டு நிறைவான மனதுடன் விடைபெற்று செல்வோம். வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து வாழ்வோம். நாமஜபம். இயேசுவே, நீர் என்னோடு இருப்பது போல நானும் உம்மோடு இருக்க அருள் தாரும். இயேசுவே, நீர் என்னோடு இருப்பது போல நானும் உம்மோடு இருக்க அருள் தாரும்.